மாவட்ட மைய நூலகத்தில் கவிதை போட்டி நடைபெற்றது. செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் 150வது பிறந்தநாள் விழா மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரும் 5ஆம் தேதி அன்று வ.உ.சி. மணிமண்டபத்தில் நடைபெறவுள்ளது. வ.உ.சியின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நூலக ஆணைக்குழு இணைந்து பள்ளி, கல்லூரி மற்றும் வாசகர்களுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்துகிறது. வாசகர்களுக்கு செக்கெழுத்த செம்மலின் சுதந்திர சங்கோலி முழக்கம் என்ற தலைப்பில் கவிதை போட்டியும், கல்லூரி மாணவர்களுக்கு வ.உ.சியின் 150வது பிறந்த நாளும் 75வது சுதந்திர இந்தியாவும் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியும், பள்ளி மாணவர்களுக்கு சுதேசி தந்த வ.உ.சி. என்ற தலைப்பில் பேச்சு போட்டியும் நடைபெறவுள்ளது. வாசகர்களுக்கான கவிதை போட்டி மாவட்ட மைய நூலகத்தில் வைத்து நடைபெற்றது. 20 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். போட்டிக்கு நடுவர்களாக கவிஞர் பாமணி, கவிஞர் பிரபு மற்றும் கவிதாயினி மீனாட்சி நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கு வந்திருந்தவர்களை முன்னாள் மாவட்ட மைய நூலகரும் நூலக கொடையாளருமான நன்னூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் வரவேற்றார். மாவட்ட நூலக அலுவலர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் பூபதி, உதவி மக்கள் செய்தி அலுவலர் மணிகண்டன், மாவட்ட மைய நூலகர் இரா வைலட் ஆகியோர் முன்னில் வகித்தார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட மைய நூலகர்கள் முத்துலட்சுமி, மகாலட்சுமி, ராஜேஸ்வரி, கண்ணுப்பிள்ளை, சீனிவாசன், சுந்தரராஜன், முத்துராமன், கருப்பசாமி, ஜெபமங்கலம் மற்றும் நூலக பணியாளர்கள் சுப்பையா, சுடலைமுத்து, மாயி, வேலம்மாள், பிரியதர்ஷினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பிள்ளை என பிறந்தார்களா? பின்னாலே சரித்திர நாயகனாக சாதித்த பிள்ளையவர், விடுதலை வேள்விக்கு வித்திட்ட பிள்ளையவர், கெடுதலை நாட்டிற்கு எனதும் என்றதும் கிளர்ந்தெழுந்த பிள்ளையவர். 1972 5ஆம் நாள் செப்டம்பரில் புயல் ஒன்று புறப்பட்டது. அந்த புயலன்றோ அந்நியரை கலக்கியது. சிதம்பரம் ஈஸ்வரின் மகனாம் முருகன் இப்பெரிய பெயரினை தாங்கி வந்தான் அல்லவா? அதனால்தான் பாரியில் மக்கள் படும் துயரை போக்க அவதாரம் கொண்டான் அவன். தில்லையாடிய சிதம்பரனார் அங்கே, தில்லையில் ஆடிய சிதம்பரனார் அங்கே, ருத்ரவ தாண்டவம் ஆடினார். ஆம், தூத்துக்குடியில் ஓட்டப்புறத்தில் ஆடினானே அவன் ரத்த தாண்டவம். தெரிவித்திருந்தார்கள் சிறந்த இலக்கியவாதியும் சுதந்திர போராட்ட பாடுபட்ட நண்பருடைய வாபசியின் தன்மையை நிலைநாட்டுகின்ற அத்தனை கவிஞர் பெருமக்களும் எனக்கு மாவட்ட மகிழ்ச்சியினுடைய நிரந்தர வாசகர்கள். எங்களுடைய நிகழ்வுகளெல்லாம் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நான் உடனே கேட்டவுடனே பாமொழி அவர்கள் தலைமையிலே இந்த கவிதத்தை நடத்த வேண்டும் என்று மாவட்ட நூலகர்களுடனே ஒப்புதல் கொடுத்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கவிஞர் வந்து தரங்கத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாமொழி அவர்களை வருக வருக என வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. அவங்களோடு இணைந்து இருக்கின்ற சொன்ன உடனே ஒரு தலைப்பை கொடுத்தா ஸ்பான்டானியஸ் அஞ்சு நிமிஷம் ரெடி பண்ணுவார் செய்யப்படும். அது மாதிரி ஒரு திடீர் வந்து மொழி நடையில சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய தமிழ் நடையில எப்படி சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறது. மூன்றாவது வந்து நீங்க வெளிப்படுத்துற விதம், உச்சரிப்பு, தமிழை நீங்க உச்சரிக்கிற விதம் எப்படி அப்படிங்கிறது. இந்த மூன்று பிரிவுல 10-10 மதிப்பெண்கள் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் 30 மதிப்பெண்களுக்கு ஒட்டும் ஒரு மொத்த மதிப்பெண் நான் போடுவேன். அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நடுவரும் போடுவாங்க. மூன்று பேரும் நீங்க எல்லோரும் கவிதை பாடி முடித்ததுக்கு பிறகு மூன்று பேரும் அந்த 30 மதிப்பெண்களுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்களோ அதை கூட்டல் செய்து அதுல யாரு முதல் 2, 3 அப்படிங்கிற தேர்வு படி வரும். அதனால இது வந்து மிக நுட்பமான, ரொம்ப கஷ்டமான வேலைன்றது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன்னா எல்லாமே தெரிந்த முகங்கள், தெரிந்த கவிஞர்கள். இதுல யாருக்காவது நம்ம பரிசு வரவே. விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நீதான் கலங்கரை விளக்கம், உனக்கு தேவையில்லை கடுகளவு கூட விளக்கம். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நீர்தான் கலங்கரை விளக்கம், உனக்கு தேவையில்லை கடுகளவு கூட விளக்கம். படித்தது சட்டம், படித்தது சட்டம், கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என உனக்குத்தான் எத்தனை பட்டம். நல்லவருக்கு மட்டுமே நீ வாதாடினாய், நல்லவருக்கு மட்டுமே நீ வாதாடினாய், நாட்டின் விடுதலைக்கு மட்டுமே போராடினாய். மக்களின் உணர்ச்சிகளை தட்டி எழுப்பியது கோரல் மில் தொழிலாளர் நலனில் அக்கறை கொண்டார். போராட்டத்தை ஆதரித்து பேசினார். தொழிற்சங்கமே இல்லாத காலத்தில் போராடி வெற்றியும் பெற்றார். சிவாவையும்
சிதம்பரனாரையும் அங்கிருந்த தொழிலாளிகள் தெய்வங்களாகவே மதித்தனர். அவர் வாழ்ந்த காலத்திலே வசிக்க வீடு மைத்து வயிற்றுக்கு உணவு கொடுத்து அவர்கள் உயிர் காப்போம், அவர்கள் உயிரை பேணுவோம் என்று வாவுசி பிறந்த நாளில் சபதம் எடுத்து வாய்ப்புக்குரிய வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இனிய நண்பர்களே, மிகவும் நம்முடைய சுதந்திர வேட்கைகள் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு லட்சியங்களோடு எதிர்கால தனம் சுதேசி தந்த வாவுசி. வாவுசி என்றாலே கற்பனைகள் கரைபுரளும், நீ வாசி என்றாலே கவிதைகள் அரைபாடும். அவர் சிறைவாசி என்றாலே துயரங்கள் பெருகிவிடும், அவர் இருந்த சிறையினுக்கோ இன்றளவும் பேர் நிலைக்கும். நெல்லையிலே பெருந்தனக்காரர் வாவுசி தான். வெள்ளையர் ஆட்சியிலே வீதியில் நடக்கவே பயந்ததுண்டு. வல்லவர் வாவுசி கடலிலே கப்பல் விட்டார் என்றால் வாழ்த்துமா வெள்ளையர் ஆட்சி, இறங்கிட்டு பிடித்து வாட்டியது சிறையிலே. சுதேசி தந்த வாவுசி. அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் அன்னை பாரத தாயின் விடுதலைக்காக இன்னுயிர் தந்தவர்கள் எத்தனையோ பேர். அதில் தென்னகத்தின் சிங்கமாக வந்தவர், ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர், தன்னுயிரையும் உடைமைகளையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த கப்பலோட்டிய தமிழன் வாவுசி சிதம்பரனார். இந்திய தாயின் அடிமை விலங்கையாக தூத்துக்குடி துறைமுகத்தில் வாவுசிக்கு உருவச்சிலை அமைந்ததும் சிறப்பான செயலே மற்றும் துறைமுகத்தின் ஓர் பகுதி சிதம்பரனார் பகுதி என்று தூயவரின் பெயர் நிலைத்த மாட்சி. 1986 சிதம்பரனார் மாவட்டமாய் உதயமான நாள் ஒன்று உண்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணங்குகிறேன். எங்கள் நாட்டின் நாயகனாம், எல்லோர் மனதிலும் நின்றவர்தான், எட்டு திக்கும் முன்புகள்தான், எண்ணி மகிழ்ந்திருவோம் நாம் இங்கே. எண்ணிலடங்கா சொல்லாற்றல், எழுத்தில் அடங்கா எழுத்தாற்றல், எதிலும் நேர்மை நிறைந்து நிற்க ஏழை எளியோர்க்காக வாதிட்டவர்தான். தந்தையையும் எதிர்க்கும் மனதைரியம், தன்னலமில்லா பொது சேவை. செற்றழித்த செம்மளவர், செந்தமிழுக்கு குரல் கொடுத்தவர்தான். நிலையில்லா செல்வத்தை விட்டறிந்து வந்தவர்தான். நீக்கமர மக்கள் மனதில் நிறைந்து நிற்பவர்தான். சாதி மத பேதமின்றி அனைவருக்கும் பொது உடைமை அவர்தான்.